பினான்சியர் போத்ராவின் வழக்கால் மன உளைச்சல் வேதனை அடைந்ததாக நடிகர் ரஜினி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரிவித்துள்ளார். சினிமா பினான்சியர் முகுந்த்சந்த் போத்ரா தனக்கு எதிராக தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நடிகர் ரஜினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அம்மனுவில் போத்ராவின் வழக்கால் தனக்கு மன உளைச்சல் வேதனை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இயக்குநரும் தனது உறவினருமான கஸ்தூரி ராஜா கடன் பெற்றதாக கூறி போத்ரா தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அவர் வழக்கு தொடர்ந்திருப்பார் கூறியுள்ள ரஜினி தனக்கும் போத்ராவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். கஸ்தூரி ராஜா மீதான வழக்கை சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்ட நிலையில் தனக்கு எதிராக போத்ரா தொடர்ந்துள்ள வழக்கையும் தள்ளுபடி செய்து அவருக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று ரஜினி கூறியுள்ளார். இம்மனு நீதிபதி ரவிச்சந்திர பாபு முன் விசாரணைக்கு வந்தபோது விசாரணையை 4 வாரத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். இதனிடையே போத்ரா தரப்பில் உடனடியாக பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ரஜினிகாந்துக்கு எதிராக போத்ரா தொடர்ந்த வழக்கில் தன்னிடம் கடன் பெற்ற கஸ்தூரி ராஜா உத்தரவாதமாக ரஜினிகாந்த் பெயரை பயன்படுத்தியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.